மெட்ரோபீப் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். உலக புகழ்பெற்ற அகஸ்திய ஜீவநாடி பாபு சார் மீட் பண்ண வந்திருக்கோம். ஸோ மாதம் வந்து நம்ம வந்து மாத பலன் போட்டுருக்கோம். ரொம்ப சிறப்பாக வந்து மக்கள் நல்ல வரவேற்பு கொடுத்துருக்கீங்க. நிறைய விஷயங்கள் வந்து ஐயா வந்து சொல்லிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ மார்ச் மாதம் வந்து எப்படி இருக்க போகுது, உலக நிகழ்வுகள் எப்படி இருக்க போகுது, ஒவ்வொரு ராசிக்கும் வந்து என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க போகுது, யாருக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அகஸ்தியர்கிட்ட தெரிஞ்சு போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் மெட்ரோபீப் நேயர்களுக்கும் கோடான கோடி ரசிகர்கள் இருக்கும். இன்னைக்கு அகஸ்தியர் என்ன சொல்கிறார் பார்ப்போம் சார். மாதம் மாதம் வந்து நம்ம மக்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து இந்த ராசி பலன் மூலமாக சொல்லிட்டுருக்கோம். ரொம்ப பயன்பட்டு இருக்காங்க, நல்ல கமெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதம் வந்து எப்படி இருக்க போது, மார்ச் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அகஸ்தியர் சொல்லுங்க. மேஷராசிக்கு அடுத்த மாதம் வந்து கிரகம் வந்து அதான் மாறப்போகிற ஒரு நாளாக இருக்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. கண்டிப்பாக விரயங்கள் வரும், செலவு வரும், வீட்டு ஃபேமிலிக்குள்ளே மனைவி ஹஸ்பண்டுக்குள்ளே சின்ன சின்ன சண்டைகள் வரும். அது இல்லாமல் தேவையில்லாத குழப்பங்கள், இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், என்ன தான் பாக்கியாதிபதியில் செவ்வாயும் சுக்கரன் போய் உட்கார்ந்தாலும் லாபாதிபதி நல்லா இருந்தாலும் வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கும். ஸோ வேலையில் ரொம்ப கேர்ஃபுல்லாக எதை செய்யணுமோ, எதை கரெக்டாக பண்ணணுமோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணுங்கள். இந்த ஒரு மாதத்துக்கு அவங்க கரெக்டாக அதை வழி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நல்ல பலன் அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஒரு மாதம் தான், அதுவரை ராகு மாறுற வரைக்கும் விரையாதிபதி இருக்கும். ராகு மாறின அப்புறமா ஓரளவுக்கு ஜென்மக்கு வந்தப்புறம் கொஞ்சம் ரிலீஃப் ஆகிடுவாங்க. இருந்தாலும் பெருசாக இல்லை, விரயத்தை குறையும், கொஞ்சம் ஓரளவுக்கு குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு மாதம் பர்டிகுலராக இந்த அஸ்வினி பரணி இருக்கவங்க ரெண்டு பேருமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. கொஞ்சம் வந்து செவ்வாய் காய்ச்சல், அங்காரகனுக்கு நவகிரகத்தில் செவ்வாய் காய்ச்சல் பண்ணி வர்றது நல்லது. இவங்க வந்து சிவ வழிபாடும் சரி, ஆனால் பெருமாள் கோயில் பண்ணால் இன்னும் நல்ல பலன்கள் கிடைக்கும்.